மது விலக்கு நடைமுறைப்படுத்தப்படணும். அது இல்லாத முறையிலையும் இளைய சமூகம் தட்டளித்து போவதை தடுக்க இயலாது. போதைப் பொருட்கள் அதற்குண்டான பயன்பாட்டு தடை என்பது பெயரளவில் இல்லாமல் ஒவ்வொரு கல்லூரிக்கு முன்பாக, பள்ளி சாலைகளுக்கு முன்பாக போதைப் பொருட்களுடைய பழக்கம் புழக்கம் அதிகமாக இருக்கு என்பது அன்றாட பத்திரிகைகளை பார்க்கணும். இதையெல்லாம் காவல்துறையை வைத்துக் கொண்டு உடனடியாக சீர் செய்ய வேண்டும் என்பதுதான் தொகுதி மாற்றம் சார்பாக அரசுக்கு நாங்கள் கோரிக்கையாக இருக்கிறோம். நம்ம பாடத்திட்டங்கள் வகுப்புகள் என்பது வெறுமனே ஒரு கல்வியை மாத்திரம் போதிப்பதாக இல்லாமல் அவர்களுக்கு ஒழுக்கம் சார்ந்த போதனைகளையும், இன்றைய சமூகத்தோடு சேர்ந்து வாழ்கின்ற பொழுது முதியவர்களை மதிப்பது, பல சமய மக்கள் வாழக்கூடிய நம்முடைய ஜனநாயக நாட்டில் எப்படி மத நல்லிணக்கத்தோடு நடந்து கொள்வது என்கிற அடிப்படை பண்புகளை போதிக்க வேண்டும். ஆனால் அதற்கு பதிலாக மக்கள் மத்தியில் அரசியல் கட்சிகளும் இன்னப்பிற சில தனிநபர்களும் வெறுப்புணர்வை தூண்டக்கூடிய விதமான பேச்சுக்கள் அதிகமாக பேசப்படுகிறது. அதையும் தடுக்கக்கூடிய விதமாக அரசு செயல்படும்.